ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ட நட காட்டுக்குள்ளே தனியாக ஒத்தையடி பாதையில் எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பக்கத்தில் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நம்ம முருகரை தான் வந்து தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கோம். முருகர் அப்படின்னாலே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிலர் மலை அப்படிங்கிற கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். கபிலர் மலை அப்படின்னா அங்கே என்ன முருகர் இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். என்னடா கண்டிப்பாக கண்டிப்பான்னு சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோ நம்ம முருக பக்தர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம போகிறோம். எவ்ரி டியூஸ்டே, அதாவது டியூஸ்டே ஆர் அந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்துடும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போவோம், போயிட்டு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுவோம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுக்காவில் கபிலர் மலையில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது. தைப்பூசம் அப்படிங்கும்போது வெகு விமர்சையாக நடக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே விநாயகர் இருப்பார், அதுக்கப்புறம் இடுமன் சுவாமி, அதுக்கப்புறம் ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் சிவன், அதுக்கப்புறம் கபிலாம்பிகை, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வந்து நம்ம மூலவராக வந்து முருகர் இருப்பார். முருகர் பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் வந்து நின்றுட்டுருக்குமாரு முருகரும், அதுக்கு பக்கத்தில் வந்து சுயம்பு முருகர் இருப்பார். அதாவது தானாக தோன்றின முருகர் சுயம்பா வந்து அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலை பூஜை நடக்கும், ஆஃப்டர்நூன் இரண்டாம் காலை பூஜை நடக்கும், ஈவினிங் வந்து மூன்றாம் காலை பூஜை, மூன்று காலை பூஜை நடக்கும். நம்ம வந்து மார்னிங் காலை பூஜைக்கு தான் வந்து போவோம். அங்கே வந்து அனுமான் வந்து அங்கே நிறைய இருப்பார். அந்த அனுமானுக்காக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று வாரம் வாரம் வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு வாரம் வந்து வாழைப்பழம், ஒரு வாரம் பிஸ்கெட்டு பொரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொண்டுட்டு போய் நம்ம அந்த அனுமானுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னா, முருகருடைய பேக் சைடு போகிறது, அதாவது கோவிலுக்கு பேக் சைடு, இந்த சைடு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அங்கே அனுமான் வந்து நிறைய இருப்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம கையில் கொண்டு போகிறது பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமிகளுமே வந்து இங்கே இருப்பாங்க, சிவன் கோவில்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து காலபைரவர், நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும். மேலே போனீங்க அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போகலாம். உச்சி பிள்ளையார் கோவில் ஏறுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் முடியும் நினச்சி ஏறினா கண்டிப்பாக ஏறலாம். கொஞ்சம் வந்து வயசானவங்க அப்படி ஏறுறதுலாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் வந்து ஒரு டைம் வந்து போயிருக்கேன், என்னோடய அண்ணா கூட வந்து ஒரு டைம் ஏறியிருக்கேன். கொஞ்சம் மேலே போயிட்டு உச்சி பிள்ளையரை சுற்றி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இல்லைன்னா கீழே விளர மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து மேலே போகணும். அதுதான் வந்து உச்சி பிள்ளையார் மேலே போகிறது. மழை டைம் சீசன் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும், பார்க்குறக்கு அற்புதமாக இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது இது வந்து இந்த வழியாக போகணும். இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி வர்ற வழி, இறங்கி அதாவது தைப்பூச டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வழியாக ஏறி வந்து இந்த வழியாக வந்து தீட்டு ஊற்றிட்டு இறங்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு கிரௌட் இருக்கும், மலையை சுற்றியும் கிரௌடு, இது ஃபுல்லாக கிரௌடு, எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பாய்.